வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் இன்று இந்த மாவட்டத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அங்கு நடைபெறவிருந்த திருப்புதல் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. என்னங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, யாராவது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கீழே இருக்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்க. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகிற குவஸ்டின்ஸ் ஆன்சர், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நாட்கள் எந்தெந்த பள்ளிகள் விடுமுறை எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கொரோனாவின் மூன்றாவது அலை தாக்கம் காரணமாக ஜனவரி 31 தேதி வரை மூடப்பட்டிருந்த பள்ளி கல்லூரிகள் பிப்ரவரி 1 தேதி முதல் திறக்கப்பட்டு தற்போது நேரடி வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையே தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தியாகிகளின் நினைவு நாள், கோவில் திருவிழாக்கள், சிறப்பு பண்டிகை உள்ளிட்ட தினங்களை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மாசி மாக திருவிழாவை முன்னிட்டு இன்று பிப்ரவரி 16 புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள 12 வகுப்பு திருப்புதல் தேர்வு 16 தேதி திட்டமிட்டபடி வழக்கம் போல் நடைபெறும் என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது 12 வகுப்பு தேர்வு பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி பார்த்தீங்கன்னா நடைபெறும் என்று பள்ளி கல்வித்துறை சொல்லியுள்ளது. அதாவது இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மற்றும் காரைக்காலில். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலுமே இன்று பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கேயுமே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயனுள்ள தகவலை எந்தெந்த நாளில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை என்பதை தெரிந்து கொள்ள நீங்கள் கீழே இருக்க சர்ப்புகளர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.